ஒரு கோடி மெட்ரிக் டன் அளவுள்ள கற்களை கல்குவாரியிலிருந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் திருடிட்டாங்க. 6 பேரை கொன்று 700 கோடியை அரசாங்கத்துக்கு தெரியாமல் மறைச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கும் சபாநாயகர் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? 1957 சட்டம் என்ன சொல்லுது? இன்னைக்கு நம்ம கல்குவாரியில் நடந்த ஸ்கேம்ஸை தான் டீகோட் பண்ண போகிறோம். வெல்கம் டு டீகோடிங் ஸ்கேம்ஸ் அண்ட் கிரைம்ஸ். ஃபஸ்ட்டு, இந்த ஸ்கேம் எப்படி வெளியே தெரிஞ்சுது? 2022 மே மாதம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அடைமிதைப்பான் குளம் அப்படிங்கிற இடத்துல சங்கரநாயரன் அப்படிங்கிறவர் ஒரு கல்குவாரி ஆரம்பித்து கற்களை வெட்டிட்டுருக்காரு. அரசாங்கம் கொடுத்த அளவுக்கு மீறி இந்த கல்குவாரியில் அதிகப்படியான கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு கற்களை வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி அரசாங்கத்தை ஏமாற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமான அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. சங்கரநாராயணன் அப்படிங்கிறவரோட கல்குவாரியில் அரசாங்கம் சொன்ன அளவை விட அதிகமான அளவு கீழே தோண்டப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு 6 பேர் கீழே இறங்கி வெடி வைக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வெடி வச்ச அதிர்ச்சியில் மேலே இருக்கிற பாறை கீழே இருந்தாங்கள்ல, இந்த 6 பேர் மேலேயும் விழுந்துருச்சு. அதில் 4 பேர் சம்பவ இடத்துல செத்து போயிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சுங்கத்துறை தலைவராக இருக்கிற நிர்மல்ராஜ் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை உருவாக்கி இந்த கல்குவாரிலெலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அரசாங்கம் சொல்கிற அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்களா இல்லையா, மொத்தம் எத்தனை கல்குவாரிகள் இங்கே இருக்குது, அதில் எத்தனை வந்து இல்லீகலாக செயல்படுது அப்படிங்கிற விஷயத்த திரட்ட சொல்கிறாரு. இந்த அதிகாரிகளும் அந்த அடிப்படையில் மொத்த டீட்டெயில்ஸு கொண்டு வந்து நிர்மல்ராஜ்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆய்வுக்குழு கொண்டு வந்து கொடுத்த டீட்டெயில்ஸில் மொத்தம் 54 கல்குவாரிகள் வந்து செயல்பட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக வந்து தென் மாவட்டத்தில் தான் அதிகமாக வந்து செயல்பட்டுருக்கு. அதில் 53 கல்குவாரிகள் வந்து இல்லீகலாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸில் தெரிய வருது. இதுக்கப்புறமா நிர்மல்ராஜ் என்ன பண்ணுறாருன்னா அந்த லிஸ்ட்டை எல்லாத்தையும் எடுத்து யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து இவங்க எல்லாருக்குமா சேர்த்து ஒரு 262 கோடியை ஃபைனாக போடுறாரு. இது சம்மந்தமாக அறப்போர் இயக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நாடுறாங்க. அதில் இந்த 53 கல்குவாரியோட ஊழல் லிஸ்ட்டையும் கேட்குறாங்க. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் 24 கல்குவாரியோட லிஸ்ட்டை மட்டும் கொடுக்குறாங்க. அந்த 24 கல்குவாரியோட லிஸ்ட்டில் பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த 24 கல்குவாரிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் மெட்ரிக் டன் அளவுள்ள கற்களை திருடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5.5 லட்சம் அளவு உள்ள கிரானைட் கற்களையும் திருடியிருக்காங்க. இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு ஒரு புகாராக வந்து அறப்போர் இயக்கம் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த 24 கல்குவாரியோட ஓனர் யார், அவங்க எவ்வளோ திருடியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் 856,890 மெட்ரிக் டன் அளவு உள்ள கற்களை வந்து சாதாரண கற்களை வந்து திருடியிருக்காரு. அவருக்கு வந்து 42,67,31,220 ரூபா ஃபைனாக போட்டிருக்காங்க இந்த சாதாரண கற்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரானைட்கள் வந்து 52,501 மெட்ரிக் டன் வந்து இவர் திருடியிருக்காரு. அவருக்கு வந்து 1,18,65,226 ரூபா வந்து ஃபைனாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து இன்னொரு காரியம் வச்சுருக்காரு. அந்த காரியில் வந்து 382,702 மெட்ரிக் டன் அளவு உள்ள கற்கள் சாதாரண கல்லை வந்து திருடியிருக்காரு. இந்த கல்குவாரிக்கு வந்து 19,625,436 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. 68,472 மெட்ரிக் டன் அளவு உள்ள கிரானைட் கல்லும் அதுக்கு ஃபைனாக 1,54,74,672 ரூபா ஃபைனாகவும் போட்டிருக்காங்க. இதே போல் கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 24 கல்குவாரிகள் செயல்பட்டிருக்கு. இந்த 24 கல்குவாரியும் சேர்த்து மொத்தமாக 50,08,046 மெட்ரிக் டன் அளவு உள்ள சாதாரண கல்லை திருடியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபைனாக மட்டுமே 249,40,69,000 ரூபா வந்து ஃபைனாக போட்டிருக்காங்க சாதாரண கல்லுக்கு. அது மட்டும் இல்லாமல் 5,59,923 மெட்ரிக் டன் அளவு உள்ள கிரானைட் கல்லை வந்து திருடியிருக்காங்க இந்த 24
குவாரிகள் மட்டும் இன்னும் 53 குவாரிக்கு போட்டால் எங்கேவோ போகும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து 12,65,42,598 ரூபா ஃபைனாக போட்டிருக்காங்க மொத்தமாக. நான் சொல்கிறது இது எல்லாத்தையுமே மொத்தமாக கணக்கு பண்ணோம் அப்படின்னா 562,549,506 ரூபா மொத்த ஃபைன். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 24 கம்பெனிக்கும் மொத்தமாக இருக்கிற எல்லா கல்காரிக்கும் சேர்த்து 262,549,506 ரூபா ஃபைனாக மட்டும் போட்டிருக்காங்க. இந்த இஷ்யூ இதோட முடியல, இதுக்கப்புறம்தான் இதில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த ஒட்டுமொத்த ஃபைனுமே இந்த நான் சொன்னது இப்போ வந்து 24 குவாரியோட லிஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், 53 குவாரியோட லிஸ்ட் நமக்கு கிடைக்கல அதனால் நம்ம அதை சொல்லலை. ஆனால் இந்த 53 குவாரியையுமே செக் பண்ணி, அதாவது 6 பேர் கொண்ட குழு செக் பண்ணி மொத்த தரவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிர்மல் ராஜ் அப்படிங்கிற ஐஏஎஸ் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஃபைனை போட்டிருக்காரு. இந்த ஃபைனை போட்டதுக்கு அப்புறம் 1 மாதம் கழித்து நிர்மல் ராஜை தூக்கிட்டாங்க. இந்த இடத்துக்கு 2 மாதம் கழித்து ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அப்படிங்கிறவரை இந்த பதவிக்கு கொண்டு வராங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருக்கிறாரு. நிர்மல் ராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த எல்லாருக்கும் வந்து ஃபைன் போட்டார். அது மட்டும் இல்லாமல் 53 குவாரியுமே தற்காலிகமாக இழுத்து மூடிட்டார். முதல்ல வந்து இந்த குவாரிகள் எல்லாம் மூடுந்து விஷ்ணுங்கிற ஐஏஎஸ் அதிகாரி தான். நிர்மல் ராஜ் அவர்கள் போட்ட அந்த உத்தரவின்படி எல்லா குவாரிகளையும் தற்காலிகமாக மூடிட்டார். கல்குவாரி எல்லாத்தையுமே மூடிட்டாங்க அப்படின்னா கல்குவாரி உரிமையாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் பிரச்சனை இருக்குது, இது வந்து தப்பான முறையில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த விஷ்ணு ஐஏஎஸ் இருக்கார்ல அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போகணும். போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு இவ்வளோ ஃபைன் போட்டிங்க, என்னால் இவ்வளோ கட்ட முடியாது, முதல்ல இந்த ஃபைன் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபைன் வந்து எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியும். அப்போ தான் வந்து இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். 1957 சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சுங்கத்துறையில் இந்த மாதிரி கல்குவாரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா ராயல்ட்டி ஃபஸ்ட்டு வாங்கணும், ராயல்ட்டி மட்டும் இல்லாமல் ஃபைன் அமௌண்ட் போடணும். இது இல்லாமல் எந்த அளவுக்கு அதிகமாக அரசை சுரண்டி அரசை ஏமாற்றி திருடியிருக்காங்களோ அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் எவ்வளோ கற்களை விற்றுருக்காங்களோ அந்த ஒட்டுமொத்த பணத்தையுமே இவங்க வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது, ஓனருக்கு வந்து எதனா ஒரு இஷ்யூ இருக்குது, இதில் தப்பாக இருக்குது, நீங்கள் வந்து தப்பாக எனக்கு ஃபைன் போட்டீங்க அப்படின்னா யார் ஃபைன் போட்டாங்களோ அவங்கக்கிட்ட தான் முதல் மேல்முறையீடு கொடுக்கணும். அது யார்கிட்ட கொடுக்கணும்னா விஷ்ணு தான் இந்த ஃபைன் போட்டது, அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாவதாக சேர்த்தாங்கல்ல யார், நிர்மல் ராஜை தூக்கிட்டாங்க. நிர்மல் ராஜ் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு ஜெயகாந்தன் அப்படிங்கிறவரை கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்தது யாருன்னா அங்கே இருக்கிற திமுக பிரமுகர் தான். ஏன்னா இந்த கல்குவாரியிலலாம் மெயினாக வந்து முக்கியமான கல்குவாரியை வச்சுருக்கிறது திமுக பிரபலம் ஒருத்தவர் தான். அவர் வந்து அங்கே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு பெரும் புள்ளி அவர், அதனால் அவரை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரைட்டாக எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த 53 கல்குவாரி ஓனர்ஸ் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு ஜெயகாந்தன் இருக்கார்ல அவர்கிட்ட போகிறாரு. அங்கே போனவுடனே முதல் மேல்முறையீடு விஷ்ணுக்கிட்ட கொடுக்கணும். ஆனால் விஷ்ணுக்கிட்ட முதல் மேல்முறையீடு கொடுக்காம சைட்டாக சத்தத்தை மீறி அரசாங்கத்துக்கு எதிராக ரெண்டாவது மேல்முறையீட்டுக்காக அவர்கிட்ட போகிறாங்க. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா பாவம் பார்த்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் 262 கோடி ரூபா ஃபைன் இருந்துச்சுல, இது ஒட்டு மொத்தமாக குறைச்சி 13 கோடிக்கு மாற்றிடுறாரு. 262 கோடி எங்கே இருக்குது, 13 கோடி எங்கே இருக்குது. இது நான் சொல்கிறது வந்து இந்த 24 குவாரிக்கு மட்டும்தான் நமக்கு லிஸ்ட் வந்திருக்கு, அதனால் 262 கோடியிலேருந்து 13. ஒட்டு மொத்தமாக 53 குவாரிக்கும் எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியலை, அதுலேருந்து மொத்தமாக எவ்வளோ குறைச்சாங்கன்னு நமக்கு தெரியலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா பண்ணார் இந்த ஜெயகாந்தன், 262 கோடியிலேருந்து 13 கோடியாக குறைச்சல, அந்த 13 கோடியவும் என்ன பண்ணியிருக்காருன்னா தவணை முறையில் கட்டுங்க, முதல்ல ஒரு 20 லட்சம் மட்டும் கட்டுங்க, அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற எல்லா காசையும் நீங்கள் தவணை முறையில் இஎம்ஐயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது, என்னென்னா இவர் எதுக்காக இந்த திடீர் மாற்றம் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க? இதில் எதனா அரசியல் தலையீடு இருக்கான்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிர்மல் ராஜ் அப்படிங்கிற நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஃபைனை வந்து, அதாவது சட்டப்படி என்ன ஃபைன் போடணுமோ அதை போட்டார். அதுக்கப்புறம் அந்த ஜெயகாந்தன் அதை குறைச்சி சட்டத்துக்கு எதிராக ஒரு ஃபைனை போட்டார்ல, அந்த லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கணும். இது வந்து 24 பேரோட லிஸ்ட் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது, மொத்தம் 53 பேரோட லிஸ்ட்டு வந்து நமக்கு தெரியலை, இன்னும் வெளியிடலை. அது வந்து அறப்போர் இயக்கத்துக்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு நிர்மல் ராஜ் ஐஏஎஸ் நேர்மையான அதிகாரின்னு சொன்னால அவர் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃபைன் போட்டிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 50 கோடி கிட்டத்தட்ட ஃபைன் போட்டிருந்தாரு. சாதாரண கல்லுக்கும் சரி கிரானைட் கல்லுக்கும் சேர்த்து சொல்கிறேன், மொத்தம் 50 கோடி ஃபைனாக போட்டிருந்தாரு. ஆனால் அதை குறைச்சி மொத்தமாக 2 கோடி எங்கெங்கே இருக்குது,
ரெண்டு கோடி எங்கே இருக்குது, 50 கோடி எங்கே இருக்குது, மொத்தமாக 2 கோடியில் முடிச்சிட்டாரு. அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, என்ன தெரியுமா? அதையும் முதல்ல நீங்கள் 20 லட்சம் ஃபஸ்ட்டு கட்டிடுங்க, அதுக்கப்புறம் தவணை முறையில் உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த கடனை நீங்கள் தீர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நிர்மல்ராஜ் போட்ட ஃபைனுக்கும் ஜெயகாந்தன் போட்ட ஃபைனுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ அளவுனா 41 கோடி ரூபாய். இந்த 41 கோடி ரூபாயும் அரசாங்கத்துக்கு நஷ்டம். இதே மாதிரி மொத்தம் 24 பேருக்கும் ஃபைன் போட்டிருந்தாங்க, அது மொத்தமாகவே 13 கோடி தான். ஆனால் நிர்மல்ராஜ் போட்ட ஃபைனுங்கிறது 262 கோடி ரூபாய். அதுலேருந்து பார்த்தா மொத்தமாக 248 கோடியே 234733 ரூபா வந்து அரசாங்கத்துக்கு நஷ்டம். அதாவது நான் இப்போ சொன்னால இந்த 24 கம்பெனியோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் படி பார்த்தா 248 கோடி, கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா வந்து நஷ்டமாயிருக்கு. அது இல்லாமல் இந்த 53 குவாரியோட டீட்டெயில்ஸை பார்த்தோன்னா தலையே சுற்றிடும் போல. இப்போ வந்து நிர்மல்ராஜ் கொடுத்த ஃபைனுக்கு ஜெயகாந்தன் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி போட்டாருங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஜெயகாந்தன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த எல்லா குவாரியுமே திறந்து விட சொல்லிடுறாரு. ஏற்கனவே அரசாங்கம் ஒரு அளவு கொடுத்து இந்த அளவு தான் எடுக்கணும், கிரானைட் கல்லாக இருந்தாலும் சரி சாதாரண கல்லாக இருந்தாலும் சரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை மீறி 1 கோடி மெட்ரிக் டன் அளவு, 1 டன்னுன்னா 1000 கிலோ, 1 மெட்ரிக் டன் அப்படின்னா 10000 கிலோ, 1 கோடி மெட்ரிக் டன்னா எந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளோ வந்து அதாவது சொன்ன அளவை விட 20-30 மடங்கு அதிகமாக எடுத்துட்டாங்க. சரி எடுத்துட்டாங்க, நீங்கள் ஃபைனை போட்டிங்க, அந்த ஃபைனை கம்மி பண்ணி போட்டிங்க, இதை கூட விட்டுருங்க பழைச்சி போகலாம். மறுபடியும் குவாரியை திறந்து விட சொல்லி உங்களுக்கு யார் சொன்னாங்க? அந்த குவாரியை மறுபடியும் திறந்து விட்டால் என்ன பிரச்சனைலாம் வரும் தெரியுமா? ஏற்கனவே அளவுக்கு மீறி எடுத்ததுனால தான் 4 பேரோட உயிர் போணுச்சு. இப்போ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற வீடுலாம் என்ன பண்ணுதுன்னா கிராக் வீடுது. இப்போ கட்டின புது வீடுலாம் பக்கத்தில் இருக்கிற பாறை அந்த வெடி சத்தத்தினால என்ன பண்ணுதுன்னா கிராக் வீடுது. போகிற வர சாலை எல்லாமே மெழுகுடைஞ்சி நலிஞ்சி போயிடுது. நிறைய ஆக்சிடென்ட்லாம் வந்து அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுதுன்னு அறப்போர் இயக்கம் சொல்கிறாங்க. அப்பாவு வந்து சபாநாயகர் மட்டும் இல்லை, அந்த ராதாபுரங்கிற தொகுதியோட எம்எல்ஏவும் கூட. இப்போ கூட பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, என்னங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் கல்குவாரிலாம் நீங்கள் திறந்து விட்டீங்க, எப்படி திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இந்த கல்லெல்லாம் வெட்டி என்னங்க ஜப்பானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அனுப்புகிறோம், இல்லை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோமா, நம்ம இந்தியாவில் தாங்க அனுப்புகிறோம், அதுவும் பக்கத்தில் இருக்கிற கேரளாவோட அதானியோட போர்ட்டுக்கு தாங்க அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய ஜல்லி கல் நம்முடைய பகுதி மக்களுக்கு தான் போகுது, பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் அனுப்பலாம். கரெக்ட், நீங்கள் அனுப்புறீங்க, வெட்டுறீங்க, கொடுக்குறீங்க, காசு வாங்குறீங்க எல்லாம் ஓகே. ஆனால் அரசாங்கம் கொடுத்த அளவை விட அதிகமாக ஏற்கனவே வெட்டிட்டீங்க. 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒரு அளவு கொடுத்துருந்தாங்க. அந்த அளவையே நீங்கள் வெறும் 1.5 வருஷத்துலேயே, வெறும் ஆட்சி வந்த 1.5 வருஷத்துலேயே அந்த அளவை தாண்டி 20 மடங்கு வெட்டிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 5 வருஷத்துக்கு 4 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ வெட்டுவீங்க? அப்பாவுக்கும் இந்த கொள்ளைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. நான் பேசலை, அறப்போர் இயக்கம்லாம் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்க பேச போகிறது வந்து அவங்க தலை போட்டுக்காங்க. நான் விஷ்ணுன்னு சொன்னால விஷ்ணு தான் ஃபஸ்ட்டு இந்த குவாரியெல்லாம் மூடினாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இந்த விஷ்ணுவை அப்பாவை எந்த அளவுக்கு மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு வந்து கல்குவாரியில் நடக்கிற ஸ்கேம்ஸை ஃபுல்லாக டீகோட் பண்ணி பார்த்துட்டோம். இதில் யார் யாருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, யார் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னோம். ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை.